பேரன்பிற்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயண தொடரில் அயோத்தியா காண்டத்தின் கைகேயி சூழ்வினை படலத்தில் 33வது பாடல் முதல் 61வது பாடல் வரை உள்ள செய்திகளைக் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். சென்ற பதிவிலே ராஜ்யத்தை, அதாவது கோசல நாட்டை ஆள்கின்ற உரிமையை வேண்டுமானால் உன்னுடைய மகன் பரதனுக்கு தருகின்றேன், நீயும் அவனோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இரு, ஆனால் ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டிய ஒரு வரத்தை மட்டும் நீ தவிர்த்துவிடு என்று சொல்லி தசரதன் கெஞ்சி கேட்டுக்கொண்டான் என்ற செய்தியை பார்த்தோம். அப்படி கேட்டுக்கொண்டும் அவள் சிறிதும் அவள் மனம் மாறாமல் நின்றாள் கைகேயி. அப்படி மனம் மாறாததை கண்ட தசரதன் என்ன சொல்லுகிறான் என்றால், என்னுடைய உயிர் இப்பொழுது உன் கையில் இருக்கிறது என்பதாக பேசுகிறான். அந்த செய்தியை 33வது பாடலிலே கம்பர் வடித்திருக்கிறார். அந்த செய்தி என்னவென்று காண்போம். மெய்யே, எந்தன் வேர் அற நூறும் வினை நோக்கி நையா நின்றேன், நாவும் உலர்ந்தேன், நளினம்போல் கையான் இன்று என் கண் எதிர் நின்றும் கழிவானேல், உயேன் நங்காய் உன் அபயம் என் உயிர் என்றான். ஆக ராமனை பிரிந்து என்னால் உயிர் வாழ இயலாது, ஆகையினாலே என் உயிர் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறான். ஆக ஒரு மகாபெரிய சக்கரவர்த்தி தன்னுடைய பட்டத்து மனைவியாக இருக்கின்ற கைகேயிடம் எவ்வளவோ கெஞ்சியும் கூட அவள் தான் பெற்ற வரத்திலே நிலைத்து நின்ற காரணத்தினாலே என் உயிர் இன்றைக்கு உன்னுடைய அபயம் என்று சொல்லுக. அபயம் என்றால் அடைக்கலம் என்று பொருள். ஆக அடைக்கலமாக வந்த ஒரு பொருளை ஏற்றுக்கொள்வது என்பது உலக மரபு. ஆகையினாலே என் உயிர் உன் அடைக்கலம் என்று சொல்லி தசரதன் சொல்லுகிறான். ஆக நான் இப்பொழுது சொல்வதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள், அதான் மெய்யே என்று சொல்லுகிறான். ஆக என்னுடைய, அதாவது என்னுடைய அடி கெடுமாறு அழுகின்ற தீவினை நினைத்து நான் வாடுகின்றேன் என்று சொன்னால், என்னுடைய அடி கெடும்படி என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், அதாவது தன்னுடைய உயர்ந்த நிலையெல்லாம் இன்றைக்கு தாழ்வான நிலை அடைந்து தன்னுடைய மனைவியிடமே கெஞ்சுகின்ற ஒரு நிலைக்கு அந்த தசரதன் வந்து விட்டான் அல்லவா. ஆகையினாலே இப்படி நான் ஆவதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய தீவினை பயன்தான். என்னுடைய தீவினையினாலேதான் எனக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது என்பதனாலே நான் வாடுகின்றேன். என்னுடைய நாக்கும் என்னவாகிவிட்டதென்றால் வறண்டு விட்டது. ஆக என்னுடைய நாக்கிலே கூட சிறிதும் ஈரமில்லாமல் வறண்டு போய்விட்டது. நளினம் போல் கையான் என்றால் தாமரை மலர் போன்ற கைகளை உடைய ராமன் இப்பொழுது என்னுடைய கண் எதிரிலேயே, ஆக இன்று என்றால் இப்பொழுது, என் கண் எதிர் நின்றும் என்றால் எனது கண்களுக்கு முன்னாலேயே கழிவானேல், இந்த நகரத்தை விட்டு அவன் செல்வான் என்று சொன்னால், காட்டுக்கு செல்வான் என்று சொன்னால், உயேன் நான் நிச்சயமாக உயிர் பிழைக்கப் போவது இல்லை. அதனால் நங்காய் பெண்ணே, என் உயிர் உன் அபயம், என்னுடைய உயிர் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லி பார்த்தான். ஆகையினாலே நான் கொடுத்த வரம் உண்மையானதுதான். ஆகையினால் இப்பொழுது நான் என்னுடைய தீவினை நினைத்துத்தான் நான் வருந்துகின்றேன். அடுத்து நீ அந்த பரதன் ஆழ்கின்ற அந்த வரத்தை பெறுவதனாலே எனக்கு ஒரு பெரிதும் கவலை இல்லை, ஆனால் என்னுடைய மகன் இந்த நகரத்தை விட்டு நீங்குவான் என்று சொன்னால் என்னுடைய உயிர் இந்த உடலிலே நிலைக்காது. ஆகையினால் உன்னுடைய உனக்கு அடைக்கலமாக என் உயிரை தந்தேன் என்று சொல்லுகிறாள். அப்படி சொல்லியும் கூட கைகேயி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஏற்கனவே வரத்தை கொடுத்து விட்டு அதிலே ஒரு வரத்தை தவிர்க்குமாறு கேட்பது எப்படி நியாயம், அது எந்த வகையில் தர்மம் என்று கேட்கிறாள். அதை 34வது பாடல்ல கம்பர் வடிக்கிறார். இறந்தான் சொல்லும் இன்னுரை கொள்ளாள். அப்படி கெஞ்சி அவன் கேட்கின்ற அந்த செய்தியை அவள் ஏற்றுக்கொள்ளாமல் முனிவு என்றாள். சற்றும் கோபம் தணியாமல் இருக்கிறாள். மறந்தான் என்னும் நெஞ்சினாள் என்று சொல்லுகிறாள். ஆக மறந்தான் என்னும் நெஞ்சினள் என்று சொன்னால் மரத்தை போன்ற உள்ளத்தை உடையவள்.
இங்கே மரம் என்று சொன்னால் அந்த மரம் கூட கோபித்துக் கொள்ளும். அங்க மரத்தில என்ன என்றால் அதில் கூட உயிர் இருக்கும், அதுக்கு கூட சற்று ஈரம் இருக்கும். இங்கே பட்டு போன மரத்தை சொல்வார் என்று சொல்லி நாம் சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். ஏனென்றால் வள்ளுவ பெருந்தகை அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொல்லுகிறார். ஆக இங்கே மரம் என்று சொன்னால் அந்த அதாவது பட்டு போன உயிரற்ற மரத்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் உயிருள்ள மரமாக இருந்தால் அதுக்கு அதற்கு கூட ஓரறிவு என்ற ஒரு உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த ஓரறிவு இருக்கும் அல்லவா. புல்லும் மரணும் ஓரறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று தொல்காப்பியர் சொல்லுவார். ஆகையினாலே இங்கே மரம் என்று பொதுவாக கம்பர் சொன்னாலும் அது பட்டுப்போன மரம். ஆகையினாலே பட்டுப்போன மரத்திலே எப்படி ஈரம் இருக்கும்? ஆக ஈரமில்லாத அந்த நெஞ்சினை உடையவள் வசைப்பாராள், தனக்கு வரக்கூடிய பழியையும் அவள் நினைத்து பார்க்கவில்லை. என்ன சொல்லுகிறாள்? சரம் தாழ்வில்லாய் என்று சொல்லி தன் கணவனை பார்த்து சொல்லுகிறாள். ஆக அதை அம்பு பாய்ச்சுவதிலே வல்லவனான மன்னவனே, தந்த வரத்தை தவறுகின்றல், நீ கொடுத்த வரத்தை நீக்கிக்கொள் என்று சொல்வது உறந்தான் அல்லல், அதாவது அல்லது உறந்தான் அல்லால் அப்படி என்று சொன்ன என்ன பொருள்? அதாவது நீ கொடுத்த வரத்தை தவிர்க என்று சொல்வது உரம்தான் அல்லால், அதாவது நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, நீ ஒரு பெண், என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த வலிமையினால் வருகின்ற வார்த்தையை தவிர நல் அறமாமோ, இது தர்மமாகுமா? ஆக சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டாமா என்று அவள் பேசுகிறாள். ஆக அவள் அந்த கேட்டுக்கொண்ட அந்த வரத்திலே உறுதியாக நிற்கின்றாள். ஆக அவன் என்ன சொன்னான்? மண்ணே கொள்ளி மற்றையதொன்று மர என்று சொன்னான் அல்லவா. அதனாலே நீ இப்படி பேசுவதெல்லாம் என்ன காரணம்? நீ சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய வலிமையினால் பேசுகிறாயே தவிர வரத்தை கொடுத்துவிட்டு அதை நீக்கிக்கொள் என்பது எந்த வகையில் நியாயம், எப்படி தர்மமாகும் என்று சொன்ன உடனே அந்த கொடியவள் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே மண்ணிலே விழுகின்றான் தசரதன். மண்ணிலே விழுந்து பல்வேறு விதமாக அவன் வருத்தமடைகின்றான். வருத்தமடைந்து இனி நிச்சயமாக ராமன் காட்டுக்கு போவது உறுதி. ஆக அவன் இந்த நகரத்தை விட்டு நீங்க, என் உயிரும் நீங்கும் என்று அவன் பூமியிலே அடியற்ற மரம் போல சாய்கின்றான். சாய்ந்து விழுந்தவன் மீண்டும் மூர்ச்சித்து பின்பு மயக்கம் தெளிந்து கைகேயை பலவாறு பழித்து பேசுகின்றான். அப்படி பழித்து பேசுவதிலே 37வது பாடல்ல என்ன சொல்லுகிறார்? ஒன்றானின்ற ஆறுயிரோடும் உயர்கேழ்வர் பொன்றாமுன்னம் பொன்றினர் என்னும் புகழல்லால் இன்றோர்காரும் எல்வளையார் தம் இறையோரை கொன்றாரில்லை, கொல்லுதியோ நீ கொடியாளே என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்திலே கேழ்வர் என்றால் கணவர், தன்னுடைய கேழ்வர் தன்னுடைய கணவன் இறக்கும் முன்னே தான் இறப்பதுதான் சிறப்பு என்று நினைப்பது நம்முடைய பெண்களுடைய இயல்பு. ஆனால் நீ என்ன செய்கின்றாய், அதாவது கணவன் இறந்த பின்னும் நீ என்ன செய்கின்றாய் என்று சொன்னால் உன்னுடைய மகனோடு அரசாள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா. ஆக கணவன் இறக்க தாம் உயிர் வைத்துக் கொண்டிருக்க விருப்பமில்லாது, அவருடனே உடன்கட்டை ஏறுகின்ற பெண்கள்தான் புகழ் பெற்றார்கள் என்று சொல்லி நம்முடைய நாட்டு மரபு இருக்கிறது. ஆனால் நீயோ இதுவரையில் தன்னுடைய கணவனை கொன்றார் என்று பெயரெடுத்த மகளிர் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் நீயோ கணவன் உயிரை கொள்கின்றாய், ஆதலால் உன்னை விட கொடியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆக ஒன்றான் என்ற ஆறுயிரோடும் உயர்கேழ்வர் பொன்றாமுன்னம் பொன்றினர் என்றும் புகழல்லால் இன்றோர்காலும் எல்வளையார் தம் இறையோரை கொன்றாரில்லை, ஆக தன் கணவன் இறப்பதற்கு முன்னே இறந்து போவதுதான் புகழ் என்று நினைத்த மகளிர் மரபிலே நீ அப்படி நினைக்காமல் யாரும் இதுவரை கணவனை கொன்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு நம்முடைய நாட்டிலே இல்லை, கொல்லுதியோ நீ கொடியோளே. ஆக என் மகன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்பதனாலே என் உயிரை நீ கொல்ல நினைக்கின்றாயோ கொடியவளே என்று பேசுகின்றான். மேலும் 38வது பாடலே சொல்லும் பொழுது நல்ல குடியிலே பிறந்த மகளிர் செய்யக்கூடிய செயலை நினைக்கவில்லை, தர்மத்தையும் நினைக்கவில்லை. ஐயோ தன்னுடைய கணவன் இப்படியெல்லாம் இருக்கிறானே என்று இரக்கமும் அடையவில்லை. நீ உன்னுடைய உள்ளத்திலே கருணையே அழித்து விட்டாய், உனது சொல்லாகிய அம்பினாலே என்னுடைய உயிரை வாங்கினாய், நீ அதற்குரிய பாவத்தையும் நினைக்க மாட்டேன் என்கிறாய்.
ஆக நிச்சயமாக என் உயிரை நீ கொல்லத்தான் போகின்றாய் என்று சொல்லி புலம்புகிறான். மேலும் அவன் புலம்பும் பொழுது பெண்பாலுக்குரிய அந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய எந்த அந்த பெண்மை குணமே இல்லை என்று சொன்னால் உன்னை பெண் என்று சொல்வது எந்த வகையிலே பொருத்தம் என்று பேசுகின்றான். மேலும் பூமியை ஆள்கின்றவராய் அவர்கள் அதாவது அறிவினாலும் பலத்தினாலும் மேலாக வைக்கக்கூடிய எல்லா அரசரும் எல்லா வழியினாலும் தேவர்களையும் வெற்றி கொண்டவன் நான். அப்படி உலகத்தில் உள்ள எல்லோரையும் பலத்தினாலும் அறிவினாலும் வெற்றி கொண்ட என்னை ஒரு இல்லத்திலே ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினாலே எனக்கு தீமை நேர்ந்தது என்று சொல்லும் பொழுது என்னுடைய நிலை என்ன என்று சொல்லி புலம்புகிறான். மேலும் பல்வேறு நிலையிலே அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அடிக்கடி மூர்ச்சியடைந்து விழுகின்றான், மயக்கமடைகின்றான். அப்படிப்பட்ட நிலையிலே கைகேயி என்ன சொல்லிவிட்டாள் என்றால், நீ உன்னுடைய வாக்கிலிருந்து தப்பித்து விட்டால், அதாவது கொடுத்த வரத்திலிருந்து நீங்கிவிட்டால் நான் உன் கண் முன்னாலேயே உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்லி பேசுகிறாள். அதை 42வது பாடல்ல கம்பர் வடித்திருக்கிறார். ஆழி பொண்டேர் மன்னவன் இவ்வாறு அயர்வெய்தி பூழி பொந்தோள் முற்றும் அடங்க புரள் போரிடில் ஊழில் பெற்றால் என் உரை இன்றேல் உயிர் மாய்வேன். பாழி பொந்தார் மன்னவ என்றாள் பசையற்றாள் என்று சொல்கிறான். அந்த இறுதி சொல் அருமையான சொல், கம்பனுடைய ஆட்சி பசையற்றாள். அதனாலதான் உயிர் அங்கே, அதாவது காய்ந்து போன மரம் என்று நான் அங்கே சொன்னதற்கு காரணம் இங்கே கம்பனுடைய வாக்கு நமக்கு கை கொடுக்கிறது. பசையற்றாள் என்றால் ஈரமே இல்லாத அந்த நெஞ்சமுடையவளாகிய அவள் என்ன சொல்கிறான்டா, ஆழி பொண்டேர் மன்னவன் என்று சொன்னால் சக்கரத்தை கொண்ட பொன்மயமான அந்த ரதத்தை உடையவனாகிய சக்கரவர்த்தி இவ்வாறு தளர்வடைந்து அவன் பூமியிலே புரள்கின்ற அந்த நிலையிலே என்ன சொல்லுகிறான்றால், என் உரை அப்படின்னா என் வரத்தை ஊழில் பெற்றாள், முறைமையாக பெற்றால் சரி. ஆக நீ கொடுத்த வரம் அது கொடுத்ததுதான், அதை முறைப்படி எனக்கு கொடுத்தால் நன்று, அப்படி இல்லையேல் இன்றேல் என்றால் அப்படி அந்த முழுமையாக அதை நான் பெறவில்லை என்றால் உயிர் மாய்வேன், என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன். பாழி பொண்டார் மன்னவ, ஆக வலிமையும் அழகிய வெற்றி மாலையும் உடைய அரசனே என்று சொல்லி சொன்னாளாம். அது எங்கும் சிறிதும் ஈரமில்லாத அந்த நெஞ்சில் ஈரமில்லாத கைகேயி என்று சொல்லி கம்பன் இங்கே சொல்லுகிறான். ஏனென்றால் இரண்டு வரத்திலே ஒரு வரத்தை தருகிறேன், ஒரு வரத்தை நீக்கிக்கொள் என்று கேட்கும் பொழுது, ஆகையினாலே நீ அந்த தர்மப்படி பார்த்தால் கொடுத்த வரத்தை நீ திரும்ப பெறுவது என்பது எவ்வளவு எப்படி பொருந்தும், ஆகையினாலே அது தவறு, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ சொன்ன வரத்தை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் உன் கண் முன்னாலேயே என் உயிரை போக்கிக் கொள்வேன் என்று சொல்லுகிறாள். அப்படி சொன்ன சொல்லி அவள் மேலும் என்ன சொல்லுகிறாள், ஏற்கனவே நீ வரம் கொடுத்து விட்டு இப்பொழுது நீ வருந்துவது எந்த வகையிலும் பொருத்தமல்ல என்று சொல்லி பேசுகிறாள். அப்படி சொன்ன அவள் சொன்ன உடனே தசரதன் கைகேயிக்கு, இல்லை இல்லை, நீ வர உன்னை கேட்ட இரண்டு வரங்களையும் பெற்றுக்கொள், பெற்றுக்கொண்டு நீ முழுமையும் பழியை பெற்றுக்கொள் என்று சொல்லி இனி இவள் கேட்ட வரத்தை கொடுக்க பின்வாங்கினால் இப்போதே உயிர் விட்டு விடுவாள். அவ்வாறு அவள் உயிர் நீத்து விட்டால் நாம் சொன்ன அந்த வாய்மை தவறியதோடு பெண் கொலைக்கு காரணமாகிய ஒரு பெண்பாவமும் நம்மை தொடரும் என்று நினைத்தானாம் அந்த தசரதனும். ஆகையினாலே இவள் கேட்ட வரத்தை கொடுத்தாலே சரி என்று உறுதி கொண்ட தசரதன், நீ கேட்கும் வரத்தை தந்தேன், உண்மை தவறாத நற்பயத்தினால் சொர்க்கலோகத்தில் நான் மேன்மை பெற்றிருக்க, நீ கணவனை கொன்ற பெரும்பழி நிலைத்திருக்க, உன் மகனுடன் இனிது அரசு புரிவாய் என்று தன் மனத்திலே அடங்காத துயரமும் கோபமும் தோன்ற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவன் சொன்னான் என்று 44வது பாடலிலே சொல்லி முடிக்கின்றார் கம்பர். பிறகு வரம் தந்துவிட்டு என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் அப்படியே மயக்கமடைந்து அப்படியே மூர்ச்சியாகி விழுகின்றான். கைகேயி தன்னுடைய எண்ணம் நிறைவேறியதை கண்டு அவள் உறங்கச் சென்று விட்டாள். அப்பொழுது இரவெல்லாம் கழிகிறது. இரவு கழிந்த அந்த செய்தியை 46வது பாடலிலே ஒரு அருமையான சந்தத்திலே கம்பர் அமைத்திருக்கிறார். அந்த சந்தத்தோடு கூடிய பாடலை நான் படிக்கின்றேன்.
சேனுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல் வன செய்து பின் ஏனுலாவிய தோழினான் இடர் எய்த ஒன்றுமை ரங்கிலா வாழ்நிலா நகை மாதராள் செயல் கண்டு மைந்தர் முன் நிற்கவும் நாணிலா நாணினாள் என ஏகினான் நளிர் கங்குலாகிய நங்கையே என்று சொல்லுகிறார். சேனுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல்வன செய்து பின் ஏனுலாவிய தோழினாள் தொழினான் இடர் எய்த ஒன்றுமை ரங்கிலா வாழ்நிலா நகை மாதராள் செயல் கண்டு மைந்தன் முன் நிற்கவும் நாணினாள் என ஏகினாள் நளிர் கங்குலாகிய நங்கையே. ஆக கங்குல் என்பது இரவு, அந்த இரவு பொழுதை நங்கை என்று உருவகிக்கிறார். நங்கை என்றால் பெண் என்று பொருள். ஆக அந்த ஆண்களுக்கு முன்னாலே நிற்பதற்கு பெண்கள் எப்படி வெட்கப்படுவார்களோ அதுபோல அங்கே இரவு அந்த கழிகின்ற அந்த நிலையிலே கங்குல் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணானவள் அந்த ஆண்களுக்கு முன் நிற்பதற்கு வெட்கப்படுகின்ற பெண்கள் பெண் போல அவள் நீங்கினாள் என்று சொல்லுகிறார். சேனுலாவிய நாளெல்லாம் என்று சொன்னால் மிகுது பொருந்திய நாட்களிலெல்லாம் ஒன்று உயிர் போல்வன, ஒரு உயிரை ஒக்கின்ற காரியங்களை செய்து பின் இப்போது ஏனுலாவிய தோழினான் வலிமை பொருந்திய புயங்களை உடைய கணவன் இடர் எய்த துன்பத்தை அடைய அப்பொழுது ஒன்றும் இறங்கிலா சிறிதும் மனம் அதாவது பரிதாபப்படாத நிலா வாழ் நகை மாதராள் சந்திரகரணம் போல் ஒளியை உடைய புன்சிரிப்பினை உடைய கைகையினுடைய செயல் கண்டு தீய தொழிலை பார்த்து மைந்தர் முன் நிற்க நாணினாள் என ஆண்களுக்கு முன்னாலே நிற்பதற்கு வெட்கப்பட்டவள் போல நளிர் கங்குலாகிய நங்கை குளிர்ந்த இரவு என்று சொல்லக்கூடிய பெண் ஏகினாள் போய்விட்டாள். ஆக இந்த கைகையினுடைய தன்னுடைய கணவன் உயிர் போவதற்கு கூட அவள் வருத்தப்படாமல் இப்படி இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்களுக்கு முன்னாலே நிற்பதற்கு வெட்கப்படுகின்ற பெண்ணைப் போல இரவு என்று சொல்லக்கூடிய பெண் அங்கே கழிந்து நீங்கினாள் என்று சொல்லுகிறார். ஆக சேனுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல்வன செய்து பின் ஏனுலாவிய தோழினான் இடர் எய்த என்பது இங்கே தசரத சக்கரவர்த்தியை பற்றிய ஒரு வர்ணனை. அதாவது ஒவ்வொரு செயலையும் தன் உயிரை போலவே கருதி செய்யக்கூடியவன் தசரதன். அப்படிப்பட்ட அவன் இடர் எய்த மிகுந்த துன்பத்தை அடைத ஒன்றும் இறங்கிலா வாழ்நிலா நகை மாதர் என்று சொன்னால் அதாவது கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாத அந்த நிலவு போன்று சிரிப்புடையவளாகி அந்த கைகையை அவள் செய்த செயலை கண்டு மனம் வருந்தி அந்த மைந்தருக்கு முன்னாலே ஆடவருக்கு முன்னாலே நிற்பதற்கு வெட்கப்படுகின்ற பெண்ணைப் போல அந்த இரவு என்று சொல்லக்கூடிய நங்கை கழிந்தாள் என்று சொல்லுகிறார். அடுத்து வைகரை பொழுது வருகிறது. அந்த வைகரை பொழுது வந்தவுடனே கோழிகள் கூவுகின்றன. அதை இங்கே அருமையாக 47வது பாடல்ல படித்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எண் தரும் கடை சென்ற யாமும் இயம்புகின்றன. அதாவது ஏழையால் வண்டு தங்கிய தொங்கல் மார்பன் மயங்கி விம்மியவாறலாம் கண்டு நெஞ்சு கலங்கி அம்சிறையான காமர் துணைக்கரம் கொண்டு தம் வயிற்றின் எற்றியற்றி விழிப்பன கோழியே என்று சொல்லுகிறார். அதாவது விடியல் பொழுதிலே பல வகையான நிகழ்ச்சிகள் நிகழும். அதிலே கோயில் அதாவது கோழிகள் என்ன செய்யும் என்று சொன்னால் தன் இறகுகளை விரித்து அதனுடைய மார்பிலே அடித்து கொண்டு அவை என்ன செய்யும் என்றால் கூவிக்கொண்டு வரும். ஆக அப்படி கோழி கூவுவது எப்படி இருக்கான், எண்தரும் கடை சென்ற யாமும் இயம்புகின்றன. ஆக எண்ணப்படுகின்ற வரையறையுடைய கடைசியாக வந்த யாமத்திலே கூவுகின்றனவாகிய கோழிகள் இயம்புகின்றன. ஆக அந்த கோழிகள் என்ன செய்கின்றன, ஏழையால் என்றால் கைகையினாலே வண்டு தங்கிய தொங்கல் மார்பன் வண்டுகள் மொய்க்கின்ற மாலை அணிந்த மார்பனையுடைய சக்கரவர்த்தி மயங்கி மதிமரங்கி விம்மிய ஆறலாம் புலம்பிக் கூறியவற்றையெல்லாம் கண்டு நெஞ்சு கலங்கி அம் சிறையான தம்முடைய அழகிய சிறகுகளாகிய காமர் துணைக்கரம் கொண்டு அழகி இரண்டு கைகளாலே தம் வயிற்றிலே எற்றி எற்றி பலமுறை அடித்து கொண்டு விழிப்ப போன்றன அழுவன போன்றன. ஆக இரவெல்லாம் அந்த கைகையை நிம்மதியாக உறங்க வைகரை பொழுது வருகிறது. அந்த வைகரை பொழுதிலே கோழி கூவுகின்றன.
அந்த கோழி கூவும் பொழுது தன்னுடைய இறக்கைகளை இரண்டு பக்கமும் அடித்து கொண்டு கூவது ஒரு வழக்கம். அதை தற்குறிப்பேற்றமாக சொல்லுகிறார். அதாவது மன்னன் அங்கே கைகையினுடைய அந்த நிலையினாலே இப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டானே என்று சொல்லி தம்முடைய வயிற்றிலே அடித்து கொண்டு அதை அழுவ போல கூவுகின்றன என்று சொல்லி சொல்லுகின்றார். அடுத்து பல்வேறு விதமான ஒலிகள் அங்கே எழுகின்றன என்று சொல்லுகிறார். அடுத்து யானைகள் துயில் எழுந்ததை வர்ணிக்கின்றார். அதற்கடுத்து பகல் பொழுது வந்தவுடனே வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்தன என்று சொல்லுகிறார். அடுத்த நாள் காலையிலே அங்கே ராமனுக்கு திருமணம் என்ற நிலையிலே அங்கே என்ன ஒலிக்கிறது என்றால் மணமுரசு ஒலிக்கிறது. அப்படி மணமுரசு ஒலித்தவுடனே பெண்கள் எல்லாம் எழுகின்றார்கள். அதை வர்ணிக்கின்றார். பின்பு பகற்பொழுது வந்தவுடனே தாமரை மலர் விரிய குமுத மலர்கள் குவிகின்றன என்று சொல்லி வர்ணிக்கின்றார். அதற்கடுத்து பண்களோடு பாடல் எழுகின்றதை வர்ணிக்கின்றார். மைந்தர் படுக்கையிலிருந்து எழுதலை வர்ணிக்கின்றார். பெண்கள் படுக்கையிலிருந்து எழுதலை வர்ணிக்கின்றார். அப்புறம் தத்தம் கணவன்மாரோடு ஊடிய மகளிர் கூடல் புரியாது பிரிந்திருத்த செய்தியை வர்ணிக்கின்றார். மேலும் பல்வகையான ஒலிகள் இருப்பதை வர்ணிக்கின்றார். அடுத்து இரவிலே தூண்டிவிடப்பட்ட தீபங்கள் எல்லாம் ஒளிமழுங்குகின்ற செய்தியை சொல்லுகின்றார். அடுத்து சூரியோதய வர்ணனை சொல்லுகிறார். அந்த சூரியோதய வர்ணனை என்ன என்றால் மிக அற்புதமாக ஒரு கம்பர் தற்குறிப்பேற்றமாக சொல்லுகிறார். தூபம் முற்றிய காரிருள் பகை துள்ளி ஓடிட உள் எழும் தீய முற்றவும் நீர்த்து அகன்று என சேயது ஆறுயிர் தேய்தலால் பாபமுற்றிய பேதை செய்த பகைத்திறத்தினில் வெய்யவன் கோபமுற்றி மிகச்சிவந்தனன் ஒத்தனன் குண குன்றிலே. குணக்குன்று என்றால் குணக்கு என்றால் கிழக்கு. ஆக கிழக்கு திசையிலே உதிக்கின்ற சூரியன் சிவந்து காட்சியளிக்கிறான். அவன் சிவந்தது எதனால் என்று சொன்னால் அதாவது தூபம் முற்றிய காரிருள் என்று சொன்னால் அங்கே புகையைப் போல கரிதா அதாவது கரிய நிறமுடைய அந்த இரவு என்று சொல்லக்கூடிய அந்த பகை துள்ளி ஓடிட குதித்து ஓடிப்போகவும் உள் எழு தீபம் முற்ற மாளிகைக்குள்ளே எரிகின்ற விளக்குகள் எல்லாம் அங்கே ஒளி மழுங்கவும் அந்த வெய்யவன் தோன்றுகிறான், சூரியன் தோன்றுகிறான். அப்படி சூரியன் தோன்றுவது எப்படி இருக்கிறது என்றால் தன் குலத்தில் பிறந்த புத்திரனாகிய அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய உயிர் அதாவது அவனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய பரம்பரையிலே பிறந்த அவனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிகிறது என்று அவன் நினைத்து கைகை மேலே கோபம் கொண்டானாம் அந்த சூரியன். அந்த கைகை மேலே கோபம் கொண்டு அவள் மீது கோபம் மிகுந்த காரணத்தினாலே மிகுந்த சிவப்பு நிறத்தை அடைந்தான் என்று சொல்லுகிறார். ஆக காலையிலே தோன்றுகின்ற சூரியன் மிகுந்த சிவப்போடு இருப்பது என்பது இயற்கையான நிகழ்ச்சி. ஆனால் இங்கே தன் குலத்திலே உதித்த தசரத சக்கரவர்த்தி உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிகிறது, அதற்கு காரணமானவள் கைகேயி என்று சொல்லி அவள் மீது சினம் மிகுந்து அவன் சிவந்து காட்சியளிப்பதாக தற்குறிப்பேற்றமாக சொல்லுகிறார். மீண்டும் அந்த பாடலை சொல்லுகிறேன். தூபமுற்றிய காரிருள் பகை துள்ளி ஓடிட உள்ளும் தீப முற்றவும் நீர்த்தகன்றன தீய முற்றவும் நீர்த்தகன்றன சேயதாருயிர் தேய்தலால் பாபமுற்றிய பேதை செய்த பகைத்திறத்தினில் வெய்யவன் கோபமுற்றி மிகச்சி வந்தனன் ஒத்தனன் குண குன்றிலே என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கடுத்து தாமரை மலர் மலரக்கூடிய வர்ணனையை சொல்லுகிறார். அதற்கடுத்து வருகின்ற செய்திகளை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.